ஓம் சைரா, ஜெய் சைரா. என் அன்பின் பிரியமே, உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் உன் கண்ணெதிரில் நான் காண்பித்துக் கொண்டு இருக்கிறேன். என்ன என்று விளங்கவில்லையா? இயற்கைதான் உன் எதிரில் நான் உனக்கு கொடுத்த அற்புதமான நட்புணர்வுகள். அவர்களிடமிருந்தே உன் வாழ்க்கைக்கான அனைத்து அறிவுரைகளையும் நீ புரிந்து கொள்ளலாம். எப்படி என்று தெரியவில்லையா? அவர்களின் செயல் குணங்களை கவனி, அதுதான் உனக்கான வழிபாதை. நிச்சயம் செம்மையடைவாய் நீ. நம்பிக்கையோடு போராடத் தொடங்கு. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணை இருப்பேன். உன் இல்லத்திற்கே நான் வந்துவிட்டேன். இனி உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். நீ எதிர்பார்க்கும் சுப காரியங்கள் அனைத்தும் நடைபெறும். நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் என் தங்கமே. உனக்கு அறிவுரை சொல்பவர்கள் உடன் இருப்பதில்லை. அப்படி இருப்பவர்கள் விலகி செல்லவும் தயங்குவது இல்லை. நீ நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த உலகமும் உறவுகளும் உன்னை நேசிக்கும். சற்று தளர்ந்து போனால் உன்னை ஏசும். இதுதான் வாழ்க்கை. இனிதான் உனது பயணம் தொடங்கப் போகிறது. மனம் தளராமல் உன் பயணத்தை தொடங்கு. எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள். உனக்கு வேண்டிய உதவிகள் செய்ய நான் ஒருவன் மட்டுமே கடமைப்பட்டு இருக்கிறேன். இந்த மாயை உலகத்தில் நீ காண்பது, கேட்பது, பழகுவது அனைத்தும் மாயை. நேரம் கடந்து போனால் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய்விடும். நீதான் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் வாழ வேண்டும். எவரை பற்றியும் கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ பழகிக்கொள். தூற்றுபவர்கள் தூற்றட்டும். நான் உன்னுடன் இருக்கும் வரை எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. உன்னை நான் உயர்த்தி அழகு பார்க்கப் போகிறேன். உன்னை பாதுகாப்பது எனது கடமை. எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என நினைப்பது. உனது வேண்டுதல் கேட்கப்பட்டு அதற்கான வழிகள் உருவாக்கி கொண்டு இருக்கின்றன. ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என என்னிடம் வேண்டியவுடனே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நானே கர்த்தா என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு சாயிதான் கர்த்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் நான் அனைத்தையும் பார்த்து கொள்வேன். இப்படி செய்து உன்னை முழுதும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும் போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலையை தீர்த்து அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியையும் வளமாகவும் வைப்பேன். என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக வாரி வழங்கிவிடுவதாக சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்த அவர்களிடமிருந்து தேவையற்றவற்றை நான் பறித்து கொள்கிறேன். அது பணமாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, அல்லது புண்ணியமாக இருந்தாலும் சரி, உனக்கான எல்லாமும் உனக்கு வரும். அதற்கு முன் உன் மனதில் நீயே நிகழ்வுகளை கற்பனை செய்யாதே. உன்னுடன் நான் இருக்கிறேன். கலங்காதே. என்றும் எதற்காகவும் கலங்காதே. நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கிறேன். இழந்ததையெல்லாம் மீட்டு மீண்டும் நான் உன்னிடமே தரப்போகின்றேன். இந்த பௌர்ணமி தினத்தன்று இந்த முழு சந்திரனைப் போல உனக்கு திகட்ட திகட்ட முழு அளவில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரப்போகின்றேன். இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு.